இன்றைக்கி அம்மாவின் சமையலில் வந்து சொரக்காய் சொதி வைக்க போகிறேன். வெங்காயம், அதுக்குள்ளே ஜாமான், வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கருப்பில், சோப்பு மிளகா, ஒரு நடுத்தரமாக இருந்தால் அது ஒன்று போதும், சின்ன ரொம்ப சின்னதாக இருந்தால் ரெண்டு வச்சுக்கோங்க. மஞ்சத்தூள், ஜீரகத்தூள், பெருஞ்சீரகம், கடுகு, சொரக்காய் பால், தக்காளி. இப்போ சட்டியை காய வச்சு, சட்டி காஞ்சிருச்சு, எண்ணெய் ஊற்றணும். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு கொஞ்சம், கடுகு வெடிக்கிட்டோம். வெங்காயம், கருப்புல கொஞ்சம் வதக்கிக்கோ முத. கொஞ்சம் வதம் கட்டா நாங்கள் இஞ்சி, பூண்டு, சோப்பு மிளகா எல்லாத்தையும் போட்டு வதக்குங்க. பச்சை வடை போட்டோம், கொஞ்ச நேரம் வதக்கிட்டா இந்த அளவு ஒதுங்கினா போதும். தக்காளி, தக்காளி வந்து ஒரு சின்ன தக்காளி போட்டால் போதும். தக்காளி கொஞ்சம் ஒதுங்கினோன்னு சொரக்காயும் இதில் நல்லா வதக்கிடும். அப்போ சொரக்காய் போடப்போ சொரக்காய் கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா சொரக்காய் வதங்கி நல்லா வதங்கிடுச்சு. சொரக்காய் தக்காளி பழமும் விருப்பப்பட்டால் சின்ன ஊடாக இருந்தால் வாங்கி அதில் போடலாம், ருசியாக இருக்கும். இப்போ இது வெறும் மரக்கறி தான், தண்ணி கொஞ்சம் ஊற்றி வேக வைப்போம். நல்லா வேக வைப்போம். சொரக்காய் நல்லா வெந்த பிறகு சொரக்காய் பெருஞ்சீரகம் கொஞ்சம், சின்ன ஜீரகம் கொஞ்சம், மஞ்சத்தூள் கிண்டி விட்டுக்கிட்டு உப்பு பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ நல்லா வேக விட்டோம், நல்லா வேக விட்டோம். இப்போ தான் நல்லாயிருக்கும், நல்லா வேக விட்டோம். இப்போ சொரக்காய் நல்லா வெந்துருச்சு. பாலை ஊற்றுங்க. அரைமுடி, அரைமுடி தேங்காய் திருவி வச்சுக்கோங்க. திக்காக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை பாலை ஊற்றிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும், கொதிக்க விடக்கூடாது. பால் கொதிக்க கொதிக்க விட்டு அப்படியே திறந்து போயிடும். அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. கிண்டிக்கிட்டே இருந்து நிப்பாட்டிட வேண்டியது. அடுத்து ரெண்டு நிமிஷம் கிண்டிக்கிட்டு இருங்க. கிண்டிக்கிட்டு
கிட்டிட்டு அடுப்பு அடிச்சிட வேண்டியதுதான். கொதிக்க மட்டும் விட்டுறாதீங்க. அப்படி பாருங்கள், நல்லா தெரியுது இப்போ அந்த கொதி வருதில்ல. அப்போ நம்ம கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும், கொதிக்க விடக்கூடாது, கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போ ரெடி சொரக்கா சொதி ரெடி.